வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 5 74வது நாள் நேற்று அக்ஷராவுக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த சண்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி ஆங்கிலத்தில் திட்டி தீத்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் ராஜு பெட்டி மேலே ஏறி உக்காந்துட்டதும் எல்லாரும் அதை உருட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பிரியங்கா ஒரு பக்கம் ஃபன் வேணும்ப்பா, எல்லாரும் உருட்டுங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க, அல்லது தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அக்ஷராவுக்கும் ராஜுவுக்கும் நடந்த சண்டைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ இப்படி உக்காந்துட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு, நீயே சொல்லுன்னு அக்ஷரா கேட்டுட்டே இருந்தாங்க. நீ போயிட்டு சும்மா இரு அப்படின்னு ராஜு சொல்ல அக்ஷரா கோவிச்சுட்டு போய் உக்காந்துக்கிறாங்க. அதற்கடுத்து பிரியங்கா ஸ்டார்ட் பண்றாங்க, இன்னும் ரெண்டு பஜர் தான் இருக்கு, மேல இப்போதைக்கு அக்ஷராவுடைய பெயர் தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டே சுத்திட்டு இருக்காங்க. அக்ஷரா ஒரு பக்கம் கணத்துல கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ராஜுவுக்கும் அக்ஷராவுக்கும் சண்டை வருது. நீ இப்படி மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்க, இந்த டைஸை உருட்டுனா உனக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி தான் விளையாடுறது அப்படின்னு அக்ஷரா சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டாஸ்க்கு நடுவராக இருக்கிற பிரியங்கா மேலே உட்காந்துட்டு இருக்கிற ராஜுவை நீங்கள் கீழே உருட்டி தள்ளலாம், அல்லது என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரி மாதிரி பண்ணிகிட்டே சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்ஷரா பிரியங்காவை பார்த்து கையெடுத்து வணக்கம் சொல்லி நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு அக்ஷரா ஆங்கிலத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு கூட பேச மாட்டேன், இது அப்பா மேலே சத்தியம், வாழ்க்கையில் எப்பயுமே பேச மாட்டேன், இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபமாக கத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பிரியங்கா நடுவில் புகுந்து தமிழில் பேசுங்க அப்படின்னு அக்ஷரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருந்த அக்ஷரா ஏய் போ அப்படின்னு சொல்லி பிரியங்காவை மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழில் பேசுங்க, மயிரில் பேசுங்க அப்படின்னு முனவிருக்காங்க. தாமரைக்கு அக்ஷரா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாமல் செம்ம சாக்கிங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பிரியங்காவுக்கும் அக்ஷராவுக்கும் நடக்கிற சண்டையை இன்னைக்கு ப்ரோமோ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது பிரியங்கா அக்ஷரா கிட்ட தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னதும் அக்ஷரா என்ன சொல்றாங்கன்னா ஏய் நீ போ அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாம பேசிட்டு பிரியங்காவை திட்டிடுறாங்க. ஆனா இதுக்கு பிறகு இந்த இடத்துல ஏகப்பட்ட நாய்ஸ் வருது. அந்த நாய்ஸ்க்குள்ள அக்ஷரா தமிழ்ல பேசுங்க, மயிர்ல பேசுங்க அப்படின்னு முனவிட்டு இருக்கிறதும் கேக்குது. தற்போது இந்த வீடியோவை தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. பிக்பாஸில் ஆங்கிலத்தில் அதிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறையாக இருக்குது. ஆனால் அதை இந்த சீசனில் பெருசாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி அக்ஷரா மொழியை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பெருசாச்சு அப்படின்னா கமல் சார் இன்னொரு குறும்படம் போட வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி பண்ண வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அக்ஷராவை கண்டிப்பாக வான் பண்ணவாது செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பிக்பாஸில் கோபம் வந்தால் எல்லாரும் ஆங்கிலத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொழியையும் தரக்குறைவாக பேசியிருக்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு வராங்க.